வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 29/8/2022 சுபகிருது வருடம் ஆவணி மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ரகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:05. கரணம் 9:00 முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 3:40 வரை துதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் உத்திரம். யோகம் இன்று காலை 6:04 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம், அபிட்டம், சதயம். மேஷராசி நேயர்களே, லட்சியத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். தேகநலனில் முன்னேற்றங்கள் உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் ஒத்துழைப்பான நிலை ஏற்படும். அறிவுத்திறன் அதிகமாகும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அஸ்வினி லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பரணி ஒத்துழைப்பான நாள். கிருத்திகை கௌரவப்படுத்தப்படுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, வேலை செய்யும் இடங்களில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவதற்கான சூழ்நிலை ஏற்படும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மாற்றமான நிலை உருவாகும். விவசாயம் தொடர்பான துறைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். மேன்மைகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை சந்தர்ப்பங்கள் உருவாகும். ரோஹிணி வளமான நாள். மிருக சிருஷம் தடைகள் விலகும். மிதுன ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களினால் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உருவாகும். மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிருஷம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவாதிரை அலைச்சல்கள் கூடும். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். கடகராசி நேயர்களே, எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கும். மனதிற்கு பிடித்த ஆடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும். லாபங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் வெற்றிகள் உருவாகும். பூசம் ஒற்றுமைகள் கூடும். ஆயில்யம் முன்னேற்றமான நாள். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். பொருள் வரவுகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மகம் அலைச்சல்கள் உண்டாகும். பூரம் நட்புகள் ஏற்படும். உத்திரம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். கன்னிராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை உருவாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் நிம்மதியான நிலை கிடைக்கும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பணியில் உள்ளவர்கள் நிதானமாக செயல்படுவது நல்லது. அனைவராலும் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் அனுகூலமான நாள். ஹஸ்தம் ஆசைகள் உருவாகும். சித்திரை நிதானம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, அலைச்சல்களை அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும். சுவாதி பொருள் வரவுகள் மேலோங்கும். விசாகம் ஆர்வம் அதிகமாகும். விருச்சிகராசி நேயர்களே, தேகநலனில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் மென்மையான நிலை ஏற்படும்.
மனதிற்கு பிடித்தவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும். எதிலும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் சந்தோஷமான நாள். ஹனுஷம் ஆசைகள் நிறைவேறும். கேட்டை வருமானம் கூடும். தனுசு ராசி நேயர்களே, வணிகம் தொடர்பான விஷயங்களில் யோசித்து செயல்படுவது நல்லது. அலைச்சல்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும். மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் யோசித்து செயல்படவும். பூராடம் ஆதரவுகள் கிடைக்கும். உத்ராடம் சந்தர்ப்பம் உண்டாகும். மகர ராசி நேயர்களே, வியாபாரத்தில் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும். லாபமான சந்தர்ப்பங்களின் மூலம் நன்மைகள் ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் படிப்பில் மாற்றமான சந்தர்ப்பங்கள் உருவாகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். உத்திராடம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். திருவோணம் நன்மையான நாள். அவிட்டம் பேச்சுக்களை குறைக்கவும். கும்பராசி நேயர்களே, எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். எதிர்பார்த்த அலைச்சல்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. எடுத்துக்கொள்ளும் பொருட்களின் மீது நிதானமாக செயல்படுவது நல்லது. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்பட்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். அதிர்ஷ்ட திசை தன்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும். சதயம் பேச்சுக்களை குறைக்கவும். புரட்டாதி ஒத்துழைப்பான நாள். மீன ராசி நேயர்களை, உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகளினால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிர்பார்ப்புகளும் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புரட்டாதி தடைகள் விலகும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி நல்ல முடிவுகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.